அங்க எல்லாரும் பாசத்தோட கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு. நான் வந்து பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கேன், ஆனா என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார். நல்லா நடிக்கிற, சின்சியரா பண்ணு அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார். இன்னைக்கு அதை பத்தி சொல்றதெல்லாம் வந்து வேஸ்ட். ஆனா ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது, அது நடிகர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களை பத்தி பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தலோட பேசுறதுன்றது ஒரு வழக்கம், ஒரு மேடை நாகரிகம் கூட. ஒரு ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவரை பத்தி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம பேசுறது வந்து வழக்கம். ஆனா கேப்டன் பொறுத்த வரைக்கும், கேப்டனை பத்தி நம்ம பேசினது எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு 20% தாங்க. அவர் பண்ணியிருக்கிற அவ்வளவு தர்ம காரியங்கள், நல்ல விஷயங்கள், இதை பத்திலாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். ஒருத்தருக்கு முழுசா தெரியாது அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு. அவர் ஃபைட்லாம் நேரில் பார்த்துருக்கேன். என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. இன்னைக்கு அவர் இல்லைன்னும் போது மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே 30 வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கணும். இன்னைக்கு அவர் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் இல்ல ஈஸ்வரி பெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.